தியேட்டர்களில் கட்டண கொள்ளையை தடுக்க தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்த போதிலும் விஜய்யின் படமான மெர்சலுக்கு ஒரு தியேட்டரில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக சர்ச்சை விடுத்திருக்கிறது சினிமாக்களுக்கான கேளிக்கை வரி உயர்த்தப்பட்டதால் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்தது மேலும் அதன் தலைவர் விஷால் பேசும்போது கேளிக்கை வரியின் மூலம் சினிமா தொழிலுக்கு மணிமண்டபம் கட்டிவிட வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் சினிமா துறை மீது விதிக்கப்பட்டுள்ள வரியால் தாங்களும் பாதிக்கப்படுவதாக தியேட்டர் அதிபர்களும் வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சினிமா டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தி கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்தது அதன்படி சென்னையில் உள்ள மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் இருநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கலாம் என்றும் தமிழகத்தில் பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி என கட்டணங்களை தமிழக அரசு நிர்ணயித்தது எந்த முன்னணி நடிகரின் படமாக இருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு மேல் வசூலிக்க கூடாது என்று தியேட்டர் அதிபர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸாக உள்ள மெர்சல் படத்துக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் முன்பதிவு தொடங்கியது அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டும் ஒரு தியேட்டரில் மெர்சல் பட டிக்கெட் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஏற்கனவே தியேட்டர்களில் கட்டண கொள்ளை மட்டுமில்லாமல் பார்க்கிங் தின்பண்டங்களுக்கான கட்டணங்களிலும் கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர் இதனை கண்காணிக்க புதிய கமிட்டி அமைக்கப்படும் என்று நடிகர் சங்க செயலாளர் விஷால் கூறியிருந்தார் திருட்டு விசிடிகளை ஒழிப்பதில் முனைப்பு காட்டி வரும் விஷால் மெர்சல் பட டிக்கெட் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மெர்சல் படத்தின் டிக்கெட் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த டிக்கெட் இலங்கையில் உள்ள ஒரு தியேட்டரில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பது தற்போது தெரிய அதில் ஆயிரத்து இருநூறு ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய மதிப்பில் சுமார் இது ஆறுநூறு ரூபாய் ஆகும் இலங்கையில் மலிகவட்டாவில் உள்ள ரூபி தியேட்டரில்தான் இந்த டிக்கெட் அதிக விலைக்கு விற்பனையாகியுள்ளது இதனை அறிந்த தமிழக ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர்